ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போட் இம்மார்டல் 131 அப்படின்ற இந்த டிடபிள்யூஎஸ் கேமிங் இயர்ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போட்டுடைய 131 சீரீஸ்க்கும் எனக்குமே ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டுடைய 131க்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, 131 ப்ரோக்கும் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ இந்த இம்மார்டல் சீரீஸ்க்கும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் தான் பேசிகிட்ருக்கேன், டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஃபேமஸான ப்ராண்ட் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வந்து நிற்கிறது இவங்க தான். இவங்கிட்டருந்து வந்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் போட்டுடைய இம்மார்டல் 131 அப்படின்ற ஒரு கேமிங் ஹெட்செட். போட்டோட இம்மார்டல் சீரிஸே கேமிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இம்மார்டல் 121 அப்படின்ட்டு இருக்கு, இது வந்து இம்மார்டல் 131. ஸோ இந்த ஹெட்செட்டில் என்னெல்லாம் இருக்குது, இது என்ன ப்ரைஸ், இதை நீங்கள் வாங்கலாமா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்பயும் போல் அந்த போட்டுடைய இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வருது. இதை பிரித்து ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்டே மேலே ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டோட டிசைனே பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்குது. அதாவது இந்த கேஸோட டிசைன்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க, பிகாஸ் கேமிங் அப்படின்றலாம் அந்த கேமிங் ஆஸ்தட்டிக்ஸ் வந்து இதில் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ கொஞ்சம் இது ஓரமாக வச்சுட்டு, மற்ற இந்த ஒரு குட்டி பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நமக்கு இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்குது, டைப் சி கேபிள் தான். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸ், இது எல்லாத்தையும் கொடுக்குறதா. ஸோ இதை தவிர்த்து சில புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஹெட்செட்டை பற்றி எடுத்தோம் அப்படின்னா, டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே போகலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ். முக்கியமாக அந்த ஆர்ஜிபி லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணை பறிக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இதோட ஆர்ஜிபி லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ஜிபி லைட்ஸ்லாம் நீங்கள் இந்த கேஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தடவை லைட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஏர் டிப்ஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ஆர்ஜிபி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் இந்த கேஸை சார்ஜ் போடும் போதும் கூட உங்களுக்கு அந்த ஆர்ஜிபி லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நார்மல் டிடபிள்யூஎஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? பில்ட் குவாலிட்டி அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக பிளாஸ்டிக் தான். மற்றபடி பட்ஸோட டிசைனாக இருக்கட்டும், கேஸோட டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே தாரமாராக இருக்குது. உள்ளே நமக்கு ஆர்ஜிபி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் கேஸை மூடி வச்சுட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு உள்ள லைட் தெரிகிற மாதிரி அந்த வெளியே வந்து அந்த ஒரு கிளாஸ் மாதிரியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ள ஆர்ஜிபி லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக அது சார்ஜ் போடும்போது யூஸ் ஆகும்னு அப்போ சொன்ன மாதிரி. ஓகேவா? தென் இந்த டிடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும், ப்ளஸ் போட்டோட அஃபிஷியல் சைட்லேயுமே கிடைக்கும். இதோட லான்ச் ப்ரைஸ் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இது 1500 ரூபாய்க்கு லான்ச் ஆக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபான்னு இதோட ப்ரைஸ் மாறிடும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் லான்ச்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஓகேவா? தென் அடுத்தது கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலும் இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் முக்கியமாக நீங்கள் மற்ற பழைய போர்டுலாம் ஒரு சின்ன பட்டன் ஒரு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் வந்து எந்த பட்டனுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே இது கனெக்ஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறது கூட நீங்கள் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் ப்ளூடூத்தில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மார்டல் 31 அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கிறனால நீங்கள் ஒன்ஸ் லிட்டை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆயிரும், ப்ளூடூத் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? அடுத்து ஃபிட்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து எனக்கு இந்த போட்டில் வந்து ஃபிட்டிங்கில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் டிப்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வேர்ஷன். ஸோ இதில் வந்து ஃபிட்டிங்க்கு எந்த நேரத்துலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் என்னத்தை தலையாட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இது உங்களுக்கு தலையிலேருந்து கவரவே போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிட்டிங் இதை கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் அடுத்து சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, போட்டோட ஹெட்செட் எப்போயுமே அந்த பேஸ் ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. பேஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு தரமான ஹெட்செட்டாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பேஸை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்து இந்த இயர் டிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டச் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆக போகுது. நீங்கள் ஒரு தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆர் ப்ளே ஆகும். ரைட் சைடில் டபுள் டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சாக போகும். லெஃப்ட் சைடில் டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆக போகும். தென் இதுவே நீங்கள் 3 செகண்டுக்கு டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா பீஸ்ட் மோட் அப்படின்ற ஒரு விஷயம் எனேபிள் ஆகும். அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடில் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த அசிஸ்டன்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சிரி இந்த மாதிரியான விஷயங்களை வேக் பண்ணிக்க முடியும். அது என்னடா பீஸ்ட் மோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே இது ஒரு கேமிங் இயர்பட்ஸ். ஸோ இதில் வந்து லேட்டன்சி அப்படின்றது ரொம்பவே கம்மி. அதுபோக இவங்க பீஸ்ட் மோட் அப்படின்றது கொடுத்துருக்கறதுனால இதில் வந்து லேட்டன்சி அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 40 மில்லி செகண்டும் கம்மியான அளவு தான் இதில் லேட்டன்சி இருக்குது. இந்த 40 மில்லி செகண்ட் அப்படின்றது ரியல் டைமில் கேம் விளாட்றப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த லேட்டன்சியை ஒரு எஃபிஎஸ் கேமில் போட செக் பண்ணி பார்த்தேன். ஐ மீன் எஃபிஎஸ்னால் நான் என்ன கேம் சொல்கிறேன்னா, அந்த ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல் அந்த கேமில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த இடத்தையுமே லேட்டன்சி ஃபீல் ஆகலை. ஈவன் நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக விளாட போகிறேன், ரொம்ப இறங்கி விளாட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பீஸ்ட் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நோட்டீஸ் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு இதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகேவா? தென் மைக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் குவாட் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காலில் பேசிகிட்டு இருக்கிறப்ப எதுக்கு உள்ளவங்களுக்கு அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் க்ளீனான அவுட்புட் போய் சேருது. ப்ளஸ் அதே நேரத்தில் அவங்க பேசுகிறது நமக்கு ரொம்பவே தெளிவாக தான் கேட்குது. ஸோ காலிங் வயசுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் அடுத்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 40 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு
ஒருவேளை உங்களுக்கு அதுவுமே பத்தல அப்படின்ற பட்சத்தில் இதில் அசாப் சார்ஜிங்கும் இருக்குது, ஐ மீன் குவிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அசாப் சார்ஜ் அப்படின்றது என்னன்னா, உங்களோட பட்ஸை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 மினிட்ஸ்க்கான அவுட்புட்டை அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். 180 மினிட்ஸ் அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்றது உங்களுடைய பட்ஸு உங்கள் கேஸ்லேருந்து எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஆகுது அப்படின்றது தான் கணக்கு. உங்களோட கேஸு எந்த அளவுக்கு வேகமாக சார்ஜ் ஏறுது அப்படின்றது கணக்கு கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பவர் அவுட்புட்லேருந்து கேஸ் ஏறுற சார்ஜ் வந்து உங்களுக்கு நார்மலான ஸ்பீடில் தான் ஏறும், பட் கேஸ்லேருந்து பட்ஸுக்கு தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து போட்டுடைய எல்லா ஹெட்செட்டுமே காமன் தான், ஓகேவா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா Bluetooth 5.3 ரன் ஆகிட்டுருக்கு. அதை இந்த தண்ணியில் IPX4 ரேட்டிங் இருக்குது. சின்ன சின்ன அளவில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. முக்கியமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, இல்லை வாக்கிங்கு சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஸோ இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேவா? தென் அதை தாண்டி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டைப் சி போர்ட் தான், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இவ்வளோதான் இந்த ஹெட்செட்டில் உள்ள விஷயங்கள். இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, மொதல் விஷயம் இதோட அந்த பில் குவாலிட்டி, இதோட மற்ற வெர்ஷன்ஸ் அந்த 131 அந்த 121 இந்த மாதிரியான ஒரு சாலிடான ஒரு குட்டி ஃபேக்டரில் பில்ட் இல்லாமல் கொஞ்சம் இது பெருசாக இருக்குது. பட் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவே கிடையாது, ரைட்டா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு RGB லைட்ஸ். ஸோ இந்த RGB லைட் கொடுத்துருக்கிறது இதோட லுக்கை வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது, பட் உண்மையிலே கண்ணை பறிக்குது. லிட்ரலாக இது கண்ணை பறிக்குது. ஈவன் நீங்கள் பகல்லையே இதை நீங்கள் வெளிச்சத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட RGBயோட அந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப பிரைட்டான RGBயை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டோன் டவுனாக ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு RGB இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக இதுவே நீங்கள் நைட்டு ரூம்லாம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே ரூம் ஃபுல்லாக ஏதோ டிஸ்கோ லைட் போட்ட மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான RGB கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு டிஸ்டர்பாக படிச்சு, ரைட்டா? தென் அடுத்து இதுக்கு முன்னாடி இந்த 131 ரிவ்யூலே ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த LED லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரச்சனை இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் கிடையாது. நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது எந்த விதமான லைட்டுமே உங்களுக்கு இயர்பட்ஸ்லேருந்து வராது. பட் அதே நேரத்தில் நீங்கள் பாட்டு நிறுத்துனீங்க அப்படின்னா ஒரே ஒரு LED மட்டும் டக்குன்னு ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டு அடுத்து அமர்ந்துடும். அடுத்து உங்களுக்கு இந்த LED பிளிங்க் ஆகிட்டே இருக்காது. ஸோ அந்த இஷ்யூவை இவங்க இதில் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் நேரத்தில் நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, ஈவன் பாட்டு கேட்காமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்காது. ஸோ அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியாது, ஓகேவா? ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு போர்டிலேருந்து ஒரு கேமிங் ஆஸ்தட்டிக் இல்லை கேமிங்க்காக ஒரு TWS வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இம்மார்டல் 131 சீரீஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட பைலிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.